கைஸ், நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளன்? டிரைவிங் ரன் அப்பா எப்படியா கரெக்டாக சொல்லிட்டேன் கைஸ். பேரே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வச்சு விட்ருக்காங்க, ஒரு ஃப்ளோவே வராத மாதிரி. சரி உள்ளே போகணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோன்னே எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. சரி ஏதோ ஒன்று கொடுத்து போகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருந்துச்சு கைஸ். அதை கொடுத்து ஒன்றா அப்படியே கொடுத்தாரு, கேட் ரெடின்ற மாதிரிலாம் கொடுத்து வந்துச்சு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி உள்ளே போய் விளாடுவோம்னு சொல்லிட்டு கொடுத்தா சர் சர்னு போகுது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பொறிமா தான் கைஸ் கொடுக்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்னு அழுத்தி பிடிச்சிட்டுருங்க அப்படிலாம் விட்டு விட்டு தான் கொடுக்குறேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு இவன் போகிறான் சாவறான் போகிறான் சாவறாங்க. பாருங்கள் இந்த இடத்துல எப்படி சாவரன்னு கூட தெரிய மாட்டேது. போகிறான் அது ஸ்லோ மோஷனில் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல சாவறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்குலாம் யாரா ஸ்பீடாக விளாடுவா, எதுக்குடா இந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கின்ற மாதிரி தான் உண்மையிலே எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக பார்க்குற அளவுக்கு அதை ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தா தான் அவன் எப்படி சாவரானே தெரியுது. இதுக்கு எதுக்குடா இதை கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு போதுங்களேன், இப்படி தான் தொடணும் போல கேமே விட்டு விட்டு தான் தொடறேன். அப்பயும் வரலாம் போயிட்டு போயிட்டு நான் விட்டு விட்டு தொடுவேன், அப்பயும் கவுந்தச்சு செத்து போயிடுவேன். என்ன நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ண
வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீன் சிட்டி அட்வென்ச்சர்ஸ்ன்ற கேம். ஸோ இந்த பேர் ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கேம் அதே தான் அவங்களோட இது தான் எதுனா இதுவும் இந்த கேம் அவங்களுக்கு தான். ஸோ அப்புறமேட்டு நான் உள்ள வந்தால் நாலு கார் கொடுத்து வச்சேங்க. இதில் ஏதாச்சும் செலக்ட் பண்ணலான்னு பார்க்குறப்ப இதில் ஒரு கார் நல்லா இருந்துச்சு, இதை வேணால் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஓட்டினா அந்த கேமில் எப்படி கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் டொயின் டொயின் வந்து இழுத்து இழுத்து ஓடிச்சோம். அதே மாதிரி இந்த கேம்லேயும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் தான் லைட்டாக டே இல்லைனா வீட்டை விட்டு லைட்டாக தான் நான் வந்து வந்தேன். நல்லா பாருங்க இந்த கேமில் நான் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கூட காமிக்கிறேன். இந்த வீட்டில் இருந்து இப்போ தான் வண்டியை எடுக்கிறேன், காரை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு வந்து ஒரு வளைவு வளைஞ்சு இன்னும் ஒரு முக்கட்டு கூட போகல, லைட்டாக வளைஞ்சி ஒரு ரெண்டு ஆட்டு ஆட்டி அந்த பக்கம் நேராக போனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காலியாக ஃபியூல் காலி ஃபியூல் கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இதுக்கப்புறமும் எனக்கு வேணாம்டே இந்த கேம் வேணாம்டா வேணாம்டா வேணாம். நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ணது கேம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மிஸ்டர் பீன் ரன்னர் ஜங்கல் கேம். இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்ற மாதிரி வந்த கேம் தான் இந்த கேம். இது விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அப்படி என்ன இந்த கேமில் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க, ப்ளே கொடுப்போங்க. கொடுத்த உடனே நீங்கள் யாராச்சும் நல்லா திரும்பி கூட காமிட்டு பாருங்க. ப்ளே கொடுக்குறேன், நீங்கள் யாராச்சும் கவனிச்சிங்களா என்ன நினச்சினு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையே மச்சா? இப்போ புரிஞ்சிருக்கோம் நான் எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்றது. அந்த கேம்னாச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தூரமாச்சும் ஓட்டி போய் வந்து சரு சருன்னு போய் செத்துருப்போம். ஆனால் இந்த கேமில் எப்படி சாவரம்னு கூட தெரியாமல் வரோம் சாவரம் எவன் வரா எவன் போகிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி இது என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் கூட பண்ண முடியல கைஸ். உள்ளே போய்ட்டு அதை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக இந்த இடத்துல செட் பண்ணி விட்றோம்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு வந்து கிளிக் கொடுத்து டக்குன்னு தொடரும், என்ன ஸ்பீடில் தொட்டாலும் அதை தொடவே முடியல. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது. அப்புறம் எப்படி தான் இந்த கேமை விளாட்றதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போகிறேன் எவனோ வரான் சாவடிக்கிறான், எவனோ வரான் சாவடிக்கிறான். ஸ்லோ மோஷனில் பார்த்தா ஒருத்தன் வரான் கை பல்ல இழிச்சிக்கிட்டு ஈன அவன் அவன் தான் வந்து போகிறான் டப்பு நான் சாவடிக்கிறான். இதான் நடக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்க்குறேன் இந்த விளையாடவே இல்லை. நீங்கள் வேணால் இந்த கேம் போய் ட்ரை பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியுதா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ அங்கே ஒன்று நெக்ஸ்ட் கேம் போயிடும். நம்ம நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சூப்பர் பீன் கேம் ஃபேமிலி ரன். இதுக்கு எதுக்கு ஃபேமிலி ரன்லாம் கொடுத்துருக்கீங்க, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். வந்து ஒரு கிளிக் பண்ணோடனே கண்டுபிடிச்சிட்டேன், ஆஹா இவனும் அவன் கூட்டத்தை சேர்ந்தான்ற மாதிரி. ஏன்னா ஒரு கிளிக் பண்ணுறப்பே தெரிஞ்சு போச்சு, இதோட ஸ்பீடை வச்சே தெரிஞ்சு போச்சு இவனும் அதே மாதிரி ஆள் தான் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு கிளிக் பண்ணி ஓட்டி பார்த்தா அவனும் அதே ஆள் தான் இவனும் அதே ஆள் தான்ற மாதிரி. அதில் லைட்டாக வேறு மாதிரி இடம் இருக்கும், இதில் லைட்டாக வேறு மாதிரி இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுறது கேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீனுக்கு பதிலாக எண்ணெய் விட்டுக்கிறீங்க பாய், அதுக்குள்ளே போயிடுச்சா? ஸோ இந்த கேம்லாம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு கை சீரியஸாக சொல்ல போனால் நீங்களே பாருங்களா இந்த மாதிரி இருந்தால் எப்படி தான் விளாட முடியும் ஒரு மனுஷன் ஒரு கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தா இப்படியாடா கொடுப்பீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரவும் பூரா வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு வேகத்தை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எதுவுமே பண்ணல, கீழேயும் உள்ள கவுந்தும் உள்ள ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்படி நிற்பேன், இப்படி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுந்த மாதிரி நிற்பேன், அதை நான் ரேஸ் பண்ணி முன்னாடி போயிட்டு இருப்பேன், அதுக்குள்ளே செத்து போயிடான்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் என்ன நான் இந்த இதெல்லாம் நியாயமே விளாட்ற மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. உண்மையிலே இந்த கேம்லாம் விளாண்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை தான் மட்டும் தான் கைஸ் இந்த கேமே விளாட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க போனாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வேற கேம் விளாட போயிடுவீங்க. அந்தளவுக்கு இருக்கும், நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இருந்தால் எப்படி விளாட முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக போய் என்னதான் பண்ண போகிறீங்க, அவ்வளோ ஸ்பீடாக போனால் கண்ட்ரோலும் பண்ண முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னென்னமோ ஸ்லோவாக பண்ணி பார்த்தேன் ஸ்பீடாக பண்ணி பார்த்தேன் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன் கைஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒன்றுத்தையும் பண்ண முடியல. இதில் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. இதில் உங்களுக்கு எந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்தாக இருந்துச்சு, எந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி என்ன கேம் சொல்லுறது உங்களுடைய கருத்து கமெண்ட் சொல்லுங்க. டட வெகஸ் நாளைக்கு வந்துறேன். டட வெ கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான். இந்த ஸ்பீடா போற கேம் வரானதே தப்பு தான்.